அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இந்த அற்புதமான மகான் பழனியிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர். இந்த மகான் பழனி மலை அடிவாரத்தில் சுற்றித் திரிந்து அங்கே வருகின்ற பக்தர்களுக்கு அருளாசி வழங்கிய அற்புதமான சித்தர் ஆவார். இவருடைய பெயர் பழனி சுவாமிகள். இவரை கணக்கம்பட்டி சித்தர் என்றும் மூட்டை சுவாமிகள் என்றும் பக்தர்கள் அழைப்பது உண்டு. இந்த மகான் தன்னை நாடி வரும் பக்தர்களிடம் ஏதாவது ஒரு வேலையை சொல்வார். உதாரணத்திற்கு, இந்த கற்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அங்கே போடுங்கள், அந்த கட்டைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு இங்கே போடுங்கள் என்று ஏதாவது ஒரு வேலையை சொல்வார். இது கேட்பதற்கு ஒரு சிறு பிள்ளையின் விளையாட்டை போல இருந்தாலும், இந்த செயலை நாம் செய்து முடித்த பிறகு நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்கள் நடக்கும். இவரை சந்தித்து அருள் ஆசீர்வாதம் பெற்ற பல நபர்கள் இந்த சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள். இப்படி பல்வேறு அற்புதங்களை புரிந்த இந்த மகான் பழனியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற கணக்கன்பற்றி என்ற இடத்தில் வெகு காலம் வாழ்ந்து அங்கே ஒரு பசுமையான சூழலிலே ஜீவன் முக்தி பெற்று அவருடைய அடக்கஸ்தலம் இன்றும் இருக்கின்றது. இந்த மகான் 2014 வருடம் ஜீவன் முக்தி பெற்றார். கணக்கன்பட்டி சுவாமிகளே, சரணம் சரணம்.